நாம் என்றுமே ஏதாவது ஒரு சம்பவத்தையோ அல்லது யாரையாவது முன் உதாரணமாக கொண்டுதான் வாழ்கின்றோம். இவரும் அப்படித்தான். 26 வயதாகும் மீராபாய் சானுக்கும் இந்தியாவில் பழுதூக்கும் சூப்பர் பெண்மணியான குஞ்சரணி தேவி அவர்கள்தான் முன் உதாரணமாக திகழ்ந்தார். மணிப்பூரின் இம்பாலில் ஓர் நடுத்தர குடும்பத்தில் 6வதாக பிறந்தவர்தான் மீராபாய். இவர்கள் வீட்டில் சமையலுக்கான விறகுகளை வெட்டுவதற்காக காட்டுப்பகுதிக்கு செல்வார்கள். அங்கு தன் மூத்த சகோதரர்களை விட அதிக விறகுகளை சுமந்து வந்து தனது பெற்றோர்களையே ஆச்சரியப்படுத்துவார். இந்த திறனை முறையாக பயிற்சி கொடுத்து மாற்ற நினைத்த பெற்றோர் மீராபாய் பழுதூக்கும் பயிற்சியில் ஈடுபடுத்தினார்கள். தன் 12வது வயதிலேயே பயிற்சியை மேற்கொள்ளத் தொடங்கிய சானு குஞ்சரணி தேவியால் பெற்றுக் கொடுக்க இயலாத பதக்கங்களை தான் பெற்றுக் கொடுப்பதுதான் தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு மன உறுதியோடு வெற்றிகரமாக தன் பயணத்தை தொடங்கினார். 2014 காமன்வெல்த் போட்டியில் தனது 26வது வயதில் 48 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் என்று அசத்தினார். ரியோ ஒலிம்பிக்கில் எப்படியும் பதக்கம் வெல்வார் என்ற நம்பிக்கையுடன் சென்றார். ஆனால் அவரால் அது முடியவில்லை. பின் அதிலிருந்து மீண்டு வந்தார். 21ஆம் நூற்றாண்டில் யாரும் செய்ய முடியாத சாதனையோடு 2017 அமெரிக்காவில் தங்கப்பதக்கம் என்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். 2019 உலக சாம்பியன் போட்டியில் கலந்து கொண்டு 4வது இடத்தை பெற்றார். பிறகு ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் 49 கிலோ எடை பிரிவில் புதிய உலக சாதனையுடன் வெண்கலப் பதக்கம் வென்று டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கு பெற தேர்வாகி 49 கிலோ எடை பிரிவில் மகளிர் பழுத்தூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் என்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். நாமும் நமக்கு முன் உதாரணமாக இருப்பவர்களுடைய தன்னம்பிக்கை, ஊக்கம், உந்துதல் என பலவற்றையும் பெறுகின்றோம். அதற்கு கைமாறாக நாம் அவர்களுக்கு என்ன செய்கின்றோம்? நாம் பெறும் வெற்றிகள் மட்டுமே அவர்களுக்கு காணிக்கையாகிவிடாது. நம்மை ஊக்குவித்தவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நமது மீராபாய் சானுவும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். குஞ்சரணி தேவியிடம் இருந்து தான் கற்றுக்கொண்ட பாடத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்றார். மென்மேலும் மீராபாய் சானு அவர்கள் அதிக பதக்கங்களை வெல்வதற்கு எங்களின் புதுமை பெண் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.